அன்பு அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த மூவியை பற்றி பேசுறேன்னு சொல்ல அந்த ஹோல் டீமுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் ஆக்சுவலாக அங்கிள் சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா சார் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் யாரும் வாங்கலனாலும் பரவாயில்ல, நீ ஃப்ரீயாக கொடுக்க அப்படின்னு சார். இந்த படத்துக்காகட்டு விளம்பரம் ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக எங்கள் அப்பா இருக்கார் இந்த படத்துக்கு விளம்பரம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் எதில் போட்டாலும் எல்லோரையும் போய் கண்டிப்பாக செய்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ நல்ல நாட் ஆக்சுவலாக அந்த ரம்மி அந்த விஷயம் சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா அப்படின்னா, இப்போ தாத்தா பாட்டி அம்மாம்மா பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பழைய காலத்தில் நம்ம பேஸ்ட்டில் இப்போ காமிக்கிறாங்களா உப்பு இருக்கா அப்புறம் கறி இருக்கா, அதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் நம்ம பாட்டி அப்பா அவங்களாம் அவங்க வீட்லலாம் அதை யூஸ் பண்ணாதானு அப்போ தான் சொல்லிகிட்ருப்பாங்க. இப்பயும் என்ன சொல்லுவாங்க, பல் தெளிக்கையா அது மாதிரி வாரத்தில் என்னாலாவது கொஞ்சம் கல் போட்டு வாயை சுடு தண்ணி போட்டு கொப்பிளி என்றைக்காவது நாள் கறியை வச்சு பல்லு தேங்கலாம் சுத்தமாக, பட் நம்ம யாரும் கேட்குறதில்ல. அந்த மாதிரி வீட்டில் வந்து பெரியவங்க சொல்கிறத பேச்சை கேட்டாவே வந்து நம்மளுக்கு எந்த இழப்பும் வராது ஆக்சுவலாக. நம்ம ஹெல்த்தியாகவும் நல்லா இருப்போம், எல்லா விஷயத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதனால் எப்போவுமே வந்து நம்ம பேரண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக, அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கோங்க. அப்புறம் படத்தில் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஆக்சுவலாக, கார்த்திக் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நண்பர் சுஹேல்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த எஸ்ஐ கேரக்டர், அவர் தான் முந்தானே தங்கிட்ட பேசினார். ஸோ ராகுல் சார் டைரக்டர் சார் வந்து அவர் வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன், அப்பாவோட இந்த படம் பண்ண போகிற இது விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறதா வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவார் அன்னைக்கு. ஸோ இன்றைக்கி இது நடந்துச்சு, இன்றைக்கி இதை சாப்பிட்டேன், அப்புறம் இங்கேருந்து இதை வாங்கினேன், எல்லாருக்கூடையும் பேசினேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன்னா அப்படியே அவர் பாட்டு அப்படியே அந்த ஏரியாவே அந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டார் ஆக்சுவலாக. ஒரு ஸ்டூடியோனா அந்த ஸ்டூடியோவே சுற்றி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எதையாவது நினச்சிட்டு இருப்பார் பழசெல்லாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டா மீன் சில பேரை சொல்கிறேன் சொல்ல, சில இடத்துக்கு நவர மாட்டோம், அங்கேயே உட்காந்துருவோம், இல்லை கேரவன் அந்த மாதிரி போய்டும். நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா நாளை பின்னாடி அந்த இடத்துக்கு போகலாம், இப்போது மெமரிஸ் க்ரியேட் பண்ணு, ஏதாவது இப்போ ஏதாவது அங்கே பண்ணு அப்படின்னு. இப்போ இந்த இடத்துக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னோடய ஆடியோ லான்ச் அல்டி ஆடியோ லான்ச் இங்கே எங்கள் அப்பா கூட நடந்தது ஆக்சுவலாக. அந்த மெமரிஸ் எங்கள் அப்பா சொல்கிற ஞாபகம் வருது இப்போது இதை பார்க்கும்போது, அது எனக்கு ஒரு மெமரிஸ். ஸோ வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. நான் இப்போயும் எங்கள் அப்பா சொல்கிறது தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, எல்லாரு மேலேயும் அன்பு காட்டுங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, யார் மேலேயும் வெறுப்பு காமிக்க வேண்டாம், எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.